வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு செனவு சேனல். இன்னைக்கு நம்ம பன்னை வச்சு ஒரு கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை ரெண்டு பன்னு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் நெய், அரை கப் பொடிச்ச சர்க்கரை, மேலேயே ஏலக்காய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, மைதா மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பன்னையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். பேட்டர் பார்க்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதுலேயே இந்த பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். இப்போது குக்கர் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே ஹீட் பண்ணிட்டனால இப்போ டின்னை டைரெக்டாக உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் நம்ம கேக் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுவோம். கேக் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆறுன அப்புறமா 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ராஸ்டிங்க்காக ஒரு பவுலில் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே பிஸ்தா இமல்ஷனும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிஃப் பீக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் பாதி க்ரீம் எடுத்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு ஓரமாக வச்சிடலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பால் கவரில் கூட இந்த மாதிரி க்ரீம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கேக் நம்ம லேயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டேன். க்ரீமை நல்லா ஈவனாக இந்த கேக் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த லேயர் கேக் மேலே வச்சுட்டு நான் சுகர் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். சுகர் சிரப் போடுறதுனால நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுலேயும் க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசி லேயர் மேலே வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பை நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க க்ரீம் எடுத்து நம்ம ஃபுல் கேக்கை நல்லா கவர் பண்ணிக்கலாம். கூடவே 5 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி அதில் இந்த பிஸ்தா இமல்ஷனை கலக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு நைஃப் எடுத்துட்டு அதோட பேக் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கேக் மேலே இருக்க க்ரீம் ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மேலே ரோஸ் பைப்பிங் பண்ணுறேன். உங்ககிட்ட நாசில் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் கவரில் ஓட்டை போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம இந்த முந்திரி பருப்பை மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.